السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك بأن الله مولى الذين آمنوا وأن الكافرين لا مولى لهم. صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: الله مولانا ولا مولى لكم، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்துன் ஸலாமும் அல்லாஹ் தலைவர் அருமையாயும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அனுகும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிரீன்கள், தபா தாபிரீன்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கு அல்லாஹ் அடியார்களே, உலகில் படைக்கப்பட்டிருக்கிற அல்லது உலகில் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கென்று தனி ஒரு அடையாளமாய் தெரிவதற்கு ஏதாவது ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். அந்த பெயர் இருந்தால்தான் அந்த ஒரு பொருளை அடையாளப்படுத்த முடியும். அந்த ஒரு பெயர் இருந்தால்தான் அந்த ஒரு பெயருக்கு உண்டான கண்ணியத்தை, அதாவது அந்த பெயருக்கு உண்டான பொருட்களை நாம் இறங்கிக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படை. எல்லா பொருட்களுக்குமே பெயர் உண்டு. ஆனால் சில பொருட்கள் தான், சில படைப்புகள் தான் எண்ணற்ற பெயர்களோடு உலகில் கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். அந்த வகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக சில அற்புதமான பெயர்களை, இன்னும் சொல்வதானால் தனது பெயர்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவன் சூட்டி மகிழ்ந்தார். நாம் அதிகம் மௌலிதன் ஆரம்பத்தில் அல்லது குர்ஆனை ஓதுகிறவர்களுக்கு இந்த ஆயத் அதிகம் மனப்பாடமாயிருக்கும். நாம் பார்க்கிறோம் குர்ஆனுடைய முன்பகுதியில் அல்லாஹ்வுடைய பெயர்கள், திருப்பதி ரசூலுடைய பெயர், 99 பெயர்கள் பார்த்தாலும் அதில் தனது பெயரையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூட்டி மகிழ்கிறான் என்றால், உலகில் சில பெயர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு கண்ணியத்தோடும் சிறப்போடும் அந்த பெயர்களுக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களோடும் வாழ்ந்திட முடியும். அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நாம் அழைக்கிறோம், அல்லாஹ் என்று அழைக்கிறோம், ரஹ்மான் என்று அழைக்கிறோம், ரப்பு என்று அழைக்கிறோம். நாமங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவன் 99 பெயர்களை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக தனக்கு அவன் சூட்டி இருக்கிறான். அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு அலையுங்கள் என்று சொல்கிற இடத்தில் அந்த பெயரை நாம் மனநமித்திருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். ஏன்னா ஒரு பெயர் ரெண்டு பேர்னா பரவாயில்லை, யாராவது ஒரு டிகிரிக்கு பின்னாடி ஒரு 4-5 பட்டம் தொடர்ந்து போடணும். அவர் என்னங்க என்ன பட்டம் சொல்லி போனது? அவர் இதை முடிச்சிருக்கிறார், எம்ஏ முடிச்சிருக்கிறார், எம்பிஎல் முடிச்சிருக்கிறார், கௌரவப்பட்டம் வாங்கியிருக்கார், அதை வாங்கிதான் வாங்கினார். ஒரு 4-5 பட்டங்கள் வாங்குகிற பொழுது அதை சொல்வதற்கு நாம் பெருமாறுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு 99 நாமங்கள் பெயர்கள் உண்டு என்பதை சொல்லி நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க,
ومن أداها دخل الجنة அந்த பெயரை யார் மனநமித்து வைத்துக் கொள்கிறாரோ யார் அதை தினமும் மனநமித்து ஓதி வருகிறாரோ தஹரல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைவார் நான் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை தெரிந்து வைத்திருப்பதும் அதை மனநமித்து வைத்திருப்பதும் அதை நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு அந்த பெயர்கள் மூலமாய் அல்லாஹ்வை அழைக்குகிற பொழுது அந்த பெயர் சொர்க்கத்தில் நமக்கு உண்டான இடத்தை பெற்று தருகிறது என்றான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உன்னதமான ஒரு பாக்கியத்திற்கு நான் அடையாளம் என்னென்ன பெயரை யோசிமா நபிகளுடைய பெயரை தெரிந்து வைத்திருக்கிறோம் அரசியல்வாதியினுடைய தலைமுறை பெயரை தெரிந்து வைத்திருக்கிறோம் தேவை தான் காலசூழலுக்கு ஏற்றவாறு அரசியல்வாதியினுடைய பெயர்கள் ஆன்மீகவாதியுடைய பெயர்கள் தேவை ஆனால் அல்லாஹுடைய திருநாமங்களை தெரிந்து வைத்து அதை ஓடி வருபவருக்கு நிச்சயம் சுவனம் உண்டு நாங்கள் சொல்லுவா அவர் சொர்க்கத்தில் நுழைகிறார் நாங்கள் சொல்லுவா சொல்வார் ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹுடைய அந்த திருநாமங்கள் அவன் நான் அழைப்பதற்காகத்தான் அந்த பெயரை எனக்கு வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான்னா அல்லாஹ் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு மட்டும் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு அழகான பெயர் வச்சு அந்த பெயரை மாத்திடி அப்படின்னு சொல்லும் போது அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைக்கு வைக்கப்பட்ட பெயர் மாற்றப்பட்டால் எவ்வளவு ஒரு வருத்தம் வரும் அது மாதிரி அல்லாஹ் சொல்றான் எனக்குள்ள பெயர் 99 பேர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அல்லாங்கிறீங்க ரஹ்மான்ங்கிறீங்க ரஹீம்ங்கிறீங்க இதோட முடிச்சுக்கிறீங்களே இன்னைக்கு அல்லாஹை கடந்து அடுத்து போனா இறைவனு போயிடுவோம் அல்லது படைச்சவனு போயிடுவோம் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமை தவிர்த்து நம் சமூகம் அல்லாஹுடைய பெயர்கள் அதிகம் உச்சரிக்கப்படாத இன்னும் சொல்ல போனால் தெரியாத பெயர்களாகவே நாம் அல்லாஹுடைய பெயரை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவிற்கு இவ்வளவுதான் குணங்கள் என்பது போன்று நாம் அழைக்குகிற அந்த பெயருக்குள்ளேதான் ரஹ்மான் ரஹீம் அவன் இரக்கம் காட்டுபவன் இரக்கம் உடையவன் இந்த பெயரோட முடிச்சிருக்கோம் அதை தாண்டி அல்லாஹுடைய பெயர்களில் மீதம் உண்டான பெயர்கள் பக்கம் ரப்பாராக சஹாராக வஹாபாக ரஸ்வாக்காக உணவளிப்பவனாய் மன்னிப்பளிப்பவனாய் அவன் நம் மீது இரக்கம் காட்டுபவனாய் என்னென்ன இசூகள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் எல்லாம் வைத்திருக்கிறானோ அவைகள் இந்த சமூகம் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தினால் நம் வாழ்வினுடைய நிறைய மகத்துவங்களை அல்லாஹுடைய பெயரை தெரிந்து வைத்திருந்தாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குர்ஆன் ஹதீஸ் கற்றுத் தருகிற அற்புதமான பாடம் அல்லாஹுடைய பேர்ல 70வது பேரா சொல்லுவாங்க வலி வலி மௌலா வலி என்று பெயர் ஒன்று மௌலா என்று அல்லாஹ் சொல்லுவான் இந்த பெயர் நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய சிலவற்றை நாம் தெரிந்து வைத்திருந்தால் வாழ்வில் மாற்றங்களை எவ்வளவு தூரம் ஏற்றத்தோடு காண முடியும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸும் நிறைய அற்புதமாய் சொல்லித் தருகிறது வலி இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிற்குள்ளாக ஒரு 12 தடவை உபயோகப்படுத்துகிறார் இந்த வலி மௌலா என்கிற பெயர் உட்பட அல்லாஹ் ஒரு 12 இடங்களில் உபயோகப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை சொல்லும் போது அதனுடைய சூசகத்தை சொல்லி தர்றாங்க நீங்க வலி என்கிற பெயரை அல்லாஹ்வை சும்மா உட்கார்ந்து நேரத்துல யா வலி யா மௌலா யா வலி யா மௌலா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்று காரணம் சொல்கிற போது சொல்றாங்க அந்த வலி என்கிற வார்த்தை வெறும் வலி என்றால் பொறுப்பாளன் என்கிற அர்த்தம் நான் சொல்லுவோமா இல்லையா யாருக்கு வந்து இந்த பொண்ணுக்கு யார் வழியா இருக்கிறா யார் பொறுப்பாளனா கேட்கறோம் நிக்கால கேட்கறோம் அப்ப மட்டும் நமக்கு அந்த வலிங்கிற வார்த்தையை தெரியும் யார் இந்த பொண்ணுக்கு பொறுப்பேற்றுகிறா யார் வழியா இருக்கிறா அவர் முன்னாடி வச்சு சாட்சி கையெழுத்து போட்டு சொல் பொண்ணை கட்டி கொடுத்து சொல்லுவா இல்லையா வலி பொறுப்பாளர் இந்த பொறுப்பாளர் என்கிற பெயரை அல்லாஹ் எப்படி தனக்கு வைத்திருக்கிறான் இந்த சமூகத்திற்கும் அடியார்களுக்கும் தனக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பில் எவ்வளவு தூரம் அல்லாஹ் அதற்குள்ளே அன்பை வைத்திருக்கிறான் என்பதற்கு உண்டான அடையாளமாய் திருக்குறளை குருவான் சொல்லி தருவாங்க ஒரு பெண்ணுக்கு தகப்ப வலி கட்டி கொடுத்து அதோட வலி முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து மாமனார் ஆயிடுவாரு உறவு முடிஞ்சு போச்சு ஆனால் அல்லாஹ் வலி என்கிற பெயரை வைத்திருக்கிறான் குர்ஆன் விரிவாக சொல்லுவாங்க அந்த வலி என்கிற பெயருக்குள்ள 3 அர்த்தம் அடங்கியிருக்கு வலி என்று நாம் தான் சொல்றோம் அதுக்குள்ள 3 அற்புதமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது ஒன்று அது குறும் அல்லாஹ் உனக்கு நான் ரொம்ப நெருக்கத்தை இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது வலி என்கிற வார்த்தையை சொன்னால் நாம் அல்லாஹோடு நெருங்குகிறோம் அல்லது அல்லாஹ் நம்மோடு நெருங்குகிறான் என்கிற அந்த அற்புதமான ஒரு நெருக்கத்தின் அடையாளம் இன்னொன்று அல்லாஹினுடைய பிரியமும் நேசமும் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்கிற அடையாளம் 3வது அடையாளம் அவன் பிரியத்தோடு இருப்பவன் மட்டுமல்ல வலி என்று அழைக்குகிற பொழுது உனக்கு ஏதோ ஒரு உதவி இருக்கிறது உதவி தேவை இருக்கிறது அந்த உதவியை நிறைவேற்றுவதற்கு நான் நெருங்கி வந்து விட்டேன் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் நெருக்கமானவன் அல்லாஹ் நம் அடியார்களை விரும்புபவன் அல்லாஹ் அடியார்களுக்கு உதவி செய்வோன் என்கிற இந்த 3 அர்த்தமும் அந்த வலி என்கிற பெயருக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி குர்ஆனுடைய அற்புதமான வசனத்தை சொல்லி காட்டுவாங்க அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு நான் ஈமான் கொண்டவர்களுக்கு நான் பொறுப்பு ஈமான் கொண்டவர்களுக்கு நான் பொறுப்புதாரி என்ன பொறுப்புதாரி யூ கொரிஜுஹும் மின அல்லுமாதி இலன்னூர் அவர்களை
நிராகரிப்பு என்கிற பெரும் பாவம் என்கிற சிறுக்கு என்கிற அல்லது அல்லாஹ் மறந்து வாழ்கிற அந்த மதமைத்தனமான இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்கு நான் பொறுப்பு என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த வார்த்தைக்கு பின்னே அற்புதமாய் திருக்குறானுடைய விரைவாக சொல்லுவாங்க, இந்த ஒரு வார்த்தையை நாம் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் வழி எவ்வளவு ஆழமான பெயர் தெரியுமா. உலகில் நாம் நினைக்கிற போது காசு கொடுத்து எதையும் வாங்கிவிடலாம் என்று உலகம் சொல்கிற ஒரு பாதையின் வழியை பார்த்தாலும் கூட உலகில் யார் நினைத்தாலும் வாங்க முடியாத அடையாளம் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான். அது யார் நினைத்தாலும் வாங்கிவிட முடியாது. அல்லாஹ் நினைச்சிட்டானா ஈமான்ல இருக்க வைக்கணும்னா இருக்க வைப்பான், இல்லைன்னா வழி எடுத்துருவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நான் மட்டும் நான் உங்களுடைய ஈமானுக்கு நான் தான் வழி. ஏன்னா உங்களை இருளான வாழ்க்கையிலிருந்து மோசமான பாவத்தின் பக்கம் போகாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஒரு வேலை இருக்குதுன்னா அதை நான் பாசத்தோடு செஞ்சுவார். அதனால்தான் அல்லாஹ் வழியுள்ளதின் குருமாத்திருந்தோர் ஈமானையும் குஃபரையும் பேசுகிற இடத்துல தன்னுடைய ரஹ்மானையோ ரஹீமையோ அல்லது ரஹூபையோ வேறு எந்த பெயரும் அல்லாஹ் சொல்லல, வழி என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் தெரியுமா, நான் உங்களை பாதுகாக்கணும் நான் நினைக்க போய் தான், என் பாசம் உங்களுக்கு இருக்க போய் தான், நான் உங்களை நேசிக்க போய் தான். உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்காத ஒரு வாக்கியத்தினுடைய ஈமானின் அடையாளத்தை உங்களுக்கு மட்டும் நான் கொடுத்திருக்கிறேன்னா உங்களுக்கு நான் வழி, உங்களுக்கு நான் வழி. நினைத்திருந்தால் உங்களை விட்டு விட்டு அவர்களுக்கு நான் கொடுத்திருக்க முடியும் அல்லவா. எத்தனையோ என்னை வணங்காதவர்கள், என்னை மறுத்தவர்கள், நெருப்பு வணங்கிகள், சூரிய வணங்கிகள், எத்தனை எத்தனை கூட்டம் இருக்கிறது. நினைச்சிருந்தா அவங்களுக்கு ஐமான கொடுத்திருக்க முடியுமே. அவர்களை விட்டு விட்டு உங்களுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல, உங்களை மரணம் வரைக்கும் அதே ஈமானோடு அமல் இருக்குதோ இல்லையா அப்பாற்பட்டது. அல்லாஹ் முழுமையா நம்புறோமா இல்லையா அப்பாற்பட்டது. ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் கலிமாவை அடிபிறலாமல் வாழ வைத்து மௌத்தாகும் பொழுது ஏப்பா நம்ம ஜமாத்துக்காரப்பா கலிமாவோட மௌத்தா இருக்கிறார் என்கிற அடையாளத்தோடு என்றாக இருந்தாலும் பாவத்திற்காக தண்டனை கொடுக்கப்பட்டாலும் சொர்க்கம் நிச்சயம் என்கிற ஒரு அடையாளத்தில் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான்னா அல்லாஹ் சொன்னா இதுதான் வழி, இதுதான் வழி. என் நேசம் உங்களின் பக்கம் இருக்கும், என் உதவி உங்களின் பக்கம் இருக்கும், என்னுடைய நெருக்கம் உங்களின் பக்கம் இருக்கும். இந்த பெயரை கொண்டு நீங்கள் அழைக்குகிற பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் மிக நெருக்கமாய் உணர்ந்து கொள்வேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால் எனக்கு நானே வழி என்கிற பெயரை வைத்திருக்கிறேன் வாழி, நான் பொறுப்பேற்போன் என்கிற பெயரை வைத்திருக்கிறேன், இந்த பெயரை கொண்டு என்னை அழையுங்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அந்த சமூகம் அல்லாஹுடைய பெயரையும் மறந்திருக்கிறது, துவா கேட்பதற்கு அல்லாஹை அழைப்பதையும் நாம் மறந்திருக்கிறோம். யூசுப் அலி இஸ்லாமுடைய அற்புதமான வார்த்தை எல்லாருக்கும் நானும் சொல்லுவோம். யூசுப் அலி இஸ்லாம் அல்லாஹ் பற்றி பெருமையா சொல்றாங்க, ரப்பி எனக்கு பெரும் அரசு அரசாட்சியை கொடுத்தார். ஏன்னா சிறு குழந்தைகளை நீ நினைக்கா, நீ மட்டும் என்னை விட்டுருந்தா கிணத்து நான் செத்து போயிருக்கணும், என் சகோதரி சூழ்ச்சியில நான் செத்து போயிருக்கணும். காப்பாற்றினாய், காப்பாற்றி எனக்கு அரசரை கொடுத்தாய், அரசாட்சியை கொடுத்தாய், என் சகோதரனை சேர்த்து கொடுத்தாய், என் தந்தையை என்னோடு சேர்த்து கொடுத்தாய், எல்லாம் கொடுத்திருக்கிற நீ அல்லம் தனியின் தனக்குரிய சிறப்பு சொல்றாங்க. கனவுகளின் விளக்கத்தினுடைய அற்புதம் யூசுப் அலி இஸ்லாமிலும் தொடங்குது. கனவுக்கு விளக்கம் சொல்கிற யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த ஈமை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அத்துணை பேருடைய ஈமனுடைய புள்ளி போய் சேர்கிறது யூசுப் அலி இஸ்லாம். ஏன்னா உலகத்திலே முதன் முதலாக கனவுக்கு உண்டான விளக்கத்தை அல்லாஹிடமிருந்து ஞானமாய் பெற்றவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க. அரசாட்சியை கொடுத்தாய், வாழ்லம் தெரியும் கனவினுடைய விளக்கம் சொல்கிற எனக்கு பெரும் ஒரு ஆற்றலை கொடுத்தாய், பாத்திர சமாவாசி ஒன்றும் வானம் பூமியை படைத்து ஆளுகிற ரப்பே சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கிறாங்க பாருங்க. அந்த வழியே துன்யாவில் ஆசிரா, நீதானே இறைவாய், என்னை பிறந்ததிலிருந்து என்னை பாதுகாத்தவன் நீதானே, உன் நேசம் இருக்க போய் தானே எத்தனை சூழ்ச்சிகள் இந்த யூசுப் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அழைக்கலாம். குழந்தையாக இருக்கிற போது தவறி இருக்க வேண்டியவன், அல்லது அரசு அரசியனுடைய தவறான அழைப்பு இருக்கு நான் வழியை தவறி விழுந்திருக்க வேண்டியவன், பாவத்திலிருந்தும் பாதுகாத்தாய், உயிரை கொடுத்து என்னை பாதுகாத்தாய், கடைசி வரை உனக்கு பொருத்தமாய் வாழ்வதற்கு நான் தௌஃபீக்கை தந்திருக்கிறாயே, அந்த வழியே துன்யாவில் ஆசிரா, இறைவா நீதானே என்னுடைய வழி, உன்னுடைய அந்த பாசம் மட்டும் எனக்கு இல்லையானால் நான் எப்பொழுதோ வழிதவறி சென்றிருக்க வழிதவறி சென்றிருப்பேனே என்று தன்னுடைய புகழை சொல்கிற இடத்தில் அல்லாஹுக்கும் தனக்கும் நெருக்கமான உண்டான ஒரு வார்த்தையாய் இஸ்முல்லா ஆலமில் உண்டான அல்லாஹின் பெயரில் அந்த வழியே என்று அழைத்தார் என்று அல்லாஹ் பெருமையாக சொல்வார். மூசா இஸ்லாம் பேசின வார்த்தையை குர்ஆன் பேசுகிறது.
அல்லாஹ்வை மறந்து விட்டு காலை கண்டி வணங்குகிற ஒரு சமூகம் மாறி போயிருக்கிற பொழுது, திரும்ப வந்து அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் இறங்குகிற பொழுது அந்த பாவத்தை கடினமான முறையில் மூசாயி தான் தடுக்கிறாங்க. அந்த பாவத்திலிருந்து தன்னை தன் சகோதரை வெளியே கொண்டு வர நினைக்கிறாங்க. ஏன்னா சமூகம் தடுமாறி போயிடுச்சு, அல்லாஹை மறந்து குஃபுரில் விழுந்துருச்சு. குஃபுரில் விழுந்த மக்களுக்கு பாவமணி கேட்டு பார்க்கற நல்லா சொன்ன பாவமணிப்பெல்லாம் கிடையாது, அவர்கள் ஒரு இரவு ஒரு பால் நான் இருளாக்குகிறேன், அவங்கவுங்க ஏற்றது பாரதியும் வெட்டிக்கிட்டு இருந்தான். அவ்வளவு கொடூரமாய் அவர்களுக்கு நான் தண்டனை நிகழ்த்தியதற்கு பின்னாடி மூசா தான் கேட்கிறாங்க, இறைவா இந்த பாவத்திற்கு நானும் என் சகோதரனும் கொஞ்சம் கூட இதுல நாங்கள் முழுமையாக நாங்கள் விரும்பி செஞ்சதல்ல, அவர் தன்னுடைய மடமைத்தனத்தினால் விழுந்து விட்டார் என்று அல்லாஹிடம் அழைக்குகிற பொழுது அல்லாஹை சொல்லி அழைப்பார், அந்த வழியுனா இறைவா நீதான் எங்களுடைய வழி, உலகமே தடுமாறி போய் காலை கண்டை வணங்குகிற பொழுது என்னையும் என் சகோதரனையும் அதை நினைக்காமல் தடுத்தது நீதான், உன்னுடைய அந்த நேசம் மட்டும் இல்லையானால் நாங்கள் வழிதவறி போயிருப்போமே அல்லாஹ் என்று அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறார் அந்த வழியுனா, நீதான் எங்களை பாதுகாக்கிற நேசத்தினுடைய தலைவன், என் பெற்றோரால் முடியாது, என் உடல் பிறந்தவனால் முடியாது, என்னை நேசிக்கிற எந்த உறவுகளாலும் முடியாது, ஈமானை பாதுகாத்து தருவது உன்னால் மட்டும் முடியாதுவார், எனவே ஸ்வகஃபிர்லனா வரஹம்னா எங்களின் பாவங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு இரக்கம் காட்டிவிடு, வான் சஹைருல் காஃபிரீ நீதான் மன்னிப்பாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மன்னிப்பாளன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட வார்த்தையை சொல்லுகிறவர்கள் அல்லாஹ் சொல்லுவான், வலி என்கிற வார்த்தையை சொல்லி அழைத்தான். இந்த வழி நாம் துஆ கேட்கிற பொழுது என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் பேசி இந்த வார்த்தை நம் வாயில் இருந்து வர வேண்டும், நம்முடைய வார்த்தைகளாகும் துஆக்கள் வெளிப்பட வேண்டும், இறைவா நீதான் எங்களுடைய வழி பொறுப்பாளன், எங்களுடைய எல்லா விதமான நலவுகளுக்கும் கெட்டதற்கும் நீ பொறுப்பாளன், கெட்டதின் பக்கம் எங்களை செல்ல விட்டு விடாதே ரப்பே, எங்களின் பிடர்களை பிடித்து நாங்கள் தவறின் பக்கம் போனாலும் எங்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டு விடையாதுவா, நாங்கள் வாழ்கிற காலம் அப்படி மோசமானது, எங்களை சுற்றி இருக்கிற சூழல் அவ்வளவு மோசமானது, நாங்கள் எங்கே தவறினால் எங்களை விட்டு விடாத இறைவா, ஹிதாயத்தை நிலைத்திருக்க செய்யாதுவா, எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி விடையாதுவா என்று நாம் துஆவிற்கு முன்னால் வலி என்கிற வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தால் அந்த வார்த்தை இந்த துஆக்கினுடைய மக்பூலியே அது மிக விரைவிலேயே அதனுடைய பலன் கிடைக்கும் என்பதை குர்ஆனின் மூலமாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி தருகிற இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாய் பேசுவார்கள். வலி மௌலா இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த சமூகம் துஆக்களையே நாம் மறந்து போயிருக்கிறோம், வீட்டெடுக்க வேண்டும் துஆக்கள் தேவை, அல்லாஹுடைய திருநாமங்கள் இந்த சமூகத்திற்கு தேவை, அது மிகப்பெரும் அரண், சூழல்களுடைய நிறைய சூழல்களுக்கு அல்லாஹுடைய பெயர் அரண், இது நாம் விளையாட்டுகள்லாம் சொல்லல, ஒரு இந்த சென்ற வாரம் அந்த ஒரு இசையமைப்பாடைய மகள் மூத்தா போறார் தற்கொலை செய்து கொள்கிறார் எல்லாம் மாத்திருப்போம், ஒரு பேஸ்புக் பதிவு ஒரு நண்பர் போறார் ராமகோபால் ஏதோ ஒரு மாட்டு சகோதரர் அவர் போடுறாரு, எனக்கும் பல நேரங்களில் இப்படி தற்கொலை எண்ணங்கள் வருவதுண்டு, எனக்கு உலகம் தானே சூழல் தாண்ட முடியல, உலகத்தினுடைய நெருக்கடி அவ்வளவு பெருசா இருக்குது, எனக்கும் அப்படிலாம் சூழல் வரும், வருகிற பொழுதெல்லாம் யூடியூபுக்குள்ள போய் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை போட்டு காதல கேட்ப என் உள்ளத்தின் கவலைகள் எல்லாம் பறந்து போகும், தற்கொலை எண்ணமும் மறைந்து போகும் என்று உலகத்தின் சாட்சி கொடுக்கிறான் அல்லாஹை நம்ப மறுக்காத ஒரு சகோதரர் அல்லாஹ் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அவன் சாட்சி கொடுக்குகிறான், தற்கொலை என்று வருகிற பொழுதெல்லாம் யூடியூப்ல போய் உட்கார்ந்து நான் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கேட்கிறேன் என் உள்ளத்தில் கவலை மறந்து போகிறது என்கிறான் என்றால் இந்த சமூகம் கையில் எடுக்க வேண்டியதை இன்னைக்கு யார் கையில் எடுக்கிறார், கையில் எடுப்பவன் நான் நலமாக இருக்கிறேங்கிறார், என் உயிரை விட்டுவிட வேண்டும் நினைக்கிற இடத்துல இல்ல வாழ்க்கை இதை கடந்து இருக்கிறது, துன்பத்திற்கு பின்னால் துன்பத்திற்கு பின்னே இன்பம் வருகிறது என்பதை இறைவன் ஒருமுறை அல்ல இரண்டு முறை சொல்கிறான் என்கிற பொழுது அவன் நம்புகிறான் அஸ்மாவை கேட்பதன் மூலமாய் உள்ளத்தின் கவலை மறக்கிறது, உள்ளத்தின் கஷ்டங்கள் தடுமாற்றங்கள் மறைந்து போகிறது, கஷ்டங்கள் இருந்து ஒரு தெளிவு பிறக்கிறது என்று அல்லாஹை நம்ப மறுக்காதவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் போட்ட அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது, சூட்டுன வார்த்தை தானே அல்லாஹவே அழையுங்களேன், அல்லாஹவே அழையுங்கள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இந்த உடலும் உள்ளமும் மாறுகிற மாற்றம் நம்மால் உணர முடியாத ஒரு பெரும் பாக்கியம், சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுபட வேண்டுமா அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் அல்லாஹ் அவ்வளவு பாக்கியங்களை வைத்திருக்கிறான், கஷ்டங்கள் விலகி ஓட வேண்டுமா அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இஸ்முகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மறந்து அல்லாஹின் பெயரை சொல்லி அழைப்பதில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சமூகம் எங்கெங்கோ போய் தடுமாறுகிறது,
மன தெளிவுக்காக வேண்டி மருத்துவர்களிடம் பல ஆயிரங்களை லட்சங்களை அள்ளி கொடுக்கிற சமூகத்தின் மனிதர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனநல மன சிந்தனை மன தடுமாற்றத்தினால் ஏதாவது டாக்டர் சொல்லி கொஞ்ச நேரம் போய் நான் பேசி வருவான், அரை மணி நேரம் பேசிடுறது நம்ம பயங்கர பேசிக்கிறான் கொடுத்துட்டு வராங்க சந்தோஷமா பேசினா தெரிவு கிடைக்குதுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் என் இஸ்மை ஓதிப்பார் உனக்கு அதை விட வேற என்ன தெரிவு கிடைச்ச முடியும். அல்லாஹ் இந்த தனிமையில் உட்கார்ந்து ஒரு நூறு முறை அழைத்துப்பார் நான் உள்ளத்திற்குள்ளே தருகிற தெரிவை போன்று வேறு யாரும் தர முடியாது. நீ எந்த பாதையில போனோம் எதை தொட்டால் சரியாகும் நீ தெரிந்திருக்கிற இடம் எது அத்துணைக்கும் சிறுநாதம் அல்லாஹ் அஸ்மாவு ஹுஸ்னா வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவன் எடுத்து போட்டு சொன்னா ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க அஸ்மாவு ஹுஸ்னாவை கேளுங்கள் உள்ளத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறது. உண்மை இல்லை என்றுதான் சொல்ல முடியாது. உகது நீக்கம் உகதுத்த நமக்கு தெரிந்தது தானே. பதிலுக்கு பின்னால் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் சொல்ல போனா ஒரு வழி மேலே ஈமானுக்கு கிடைத்த உயர்வு சகாபாத்திரெல்லாம் அவ்வளவு ஆணவத்துடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்கு முதல் அடியே உகதுதான். பதிலுக்கு பின்னாடி உகதுதான் உகதின் ஆரம்ப கட்டம். எதிரின் கையில் வெற்றி என்பது போன்று ரசூலுடைய பள்ளியுடைய ஒரு ஓரம் சகிதாக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் பல பேர் சகிதாக்கப்பட்டு சிதறி ஓடி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் உகதில் தடுமாறி நிற்கிறார்கள். எதிரிகளுக்கு பயம், எதிரிகளுக்கு ஜெயிச்சாச்சுங்கிற ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இன்னும் கண்ணால பார்க்கல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் கண்ணால பார்க்கல, தூரத்தை இவங்க இந்த மாதிரி நிக்கிறாங்க வந்தவர் நிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணால பார்க்கல. ஆனால் அபூ சுஃபியான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள எந்திரிச்சு சொன்னாரு யா முஹம்மத் என்று குரல் கொடுக்கிறார். திரும்ப குரல் வரல ரசூலுல்லாஹி சொன்னார் யா அபூபக்கர் யா உமர் குரல் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி வந்து குரல் கொடுக்காதீங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹி குரல் கொடுக்காதீங்கன்னு நாங்க குரல் கொடுக்காங்க அமைதியா இருங்கன்னு நாங்க அமைதியா இருந்துருங்க நாங்க அமைதியா இருந்துட்டாங்க. அவர் சொன்னார் எங்களுடைய உஸ்லா ஜெயித்து விட்டது, எங்களுடைய உஸ்லா கடவு ஜெயித்து விட்டார், நாங்கள் பதிலுக்கு பகரமாய் உகதில் இஸ்லாமியை பழிவாங்கி விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று அவர் தனது கடவுளை பெருமையாய் பேசுகிற பொழுது சுற்றின் சகாபாக்கள் அபூக்கர் உமர் அல்லா போன்ற எல்லா சகாபாக நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அதா துஜி உலகம் முகமது உயிரோடு இல்லைன்னா அமைதியா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இல்லை அமைதியா இருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டு படை நடுங்குகிறது உயிரோடு இல்லை அமைதியா இருங்க நாங்க பரவாயில்ல விட்டுருங்க. அவன் எப்பொழுது எங்களுடைய கடவுள் அதுதான் பெரியது எங்களை ஜெயித்து வைத்து விட்டதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க இதுக்கு பதில் சொல்ல வேணாமா கேட்டாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேணாமா சாப்பிட கேட்டாங்க ரசூலுல்லாஹ் நாங்கள் என்ன பதில் சொல்லட்டும். ஏன்னா இப்போ உங்க பேரை சொல்லி அழைச்சா சஹாபாத்துல பெயரை சொல்லி அழைச்சா பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப அவன் உஸ்வா என்று சொல்கிற போது பதில் சொல்லுங்க என்று சொல்கிறீங்க அதா தஜீப் என்ன பதில் சொல்லட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு இருக்கிறது உஸ்வா என்கிற கடவுள் மட்டும்தான், அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும். இந்த பதில் சொல்லுங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா சஹாபாக்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டோம் என்கிற ஒரு பிரம்மையில் அவர்கள் ஒன்றும் செய்ய தெரியாமல் திகைத்து நிற்கிற இடத்துல சஹாபாக்களை திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டணும் அந்த போர் காலத்துல. அவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு நிலை, திரும்ப போர் ஆரம்பித்தாக வேண்டும், இஸ்லாமிய சஹாபாக்களுடைய அந்த வீரத்தை காட்டியாக வேண்டும். ரசூலுல்லாஹ் பேசும் ஆதரிக்கின்ற ரசூலுல்லாஹ் அவன் அடுத்த கடவுளை சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் வேகமா சொல்றாங்க சொல்லுங்க அல்லாஹ் மௌலானா வலா மௌலா லக்கும் எங்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன், உனக்கு அப்படி ஒரு பொறுப்பாளன் கிடையாது சொல்லுங்க. நான் அந்த சொல்லுக்கு பின்னால் அந்த வீரம் என்ன தெரியுமா, தோற்று போவோம் என்று நினைத்த அத்தனை சஹாபாக்களும் மனதார் பொங்கி எழுந்தார்கள். இஸ்லாமியருடைய மகத்துவத்தினுடைய அடையாளம் அத்தனை சஹாபாக்களுக்கு வெளிப்பட்டுச்சு. தோல்வி போன்று சென்ற போரை திரும்ப வெற்றியின் பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டியது ரசூலுல்லாஹ். மன சிகிச்சை கொடுத்தாங்க, எதை கொண்டும் அல்ல, மௌலா என்கிற பெயரை கொண்டு சில மன சிகிச்சை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சிகிச்சை நமக்கு தெரியல, அல்லாவுடைய இசுலவுனா சிகிச்சை தெரியல, மருத்துவர்கள் போய் நீக்கிறோம் என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு, பத்து நாளா தடுமாறுது, ஒரு மாசமா தடுமாறுறேன், என் பொருள் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், வியாபாரம் இல்லை, என்ன ஒரு சிந்தனை போகுது. ரசூலுல்லா சிகிச்சை கொடுத்தாங்களே, அடுத்த செகண்ட் விட்டு இருந்தா சமூகம் மொத்தமாக ஜாலியாக இருக்கும். தூக்கி கொண்டு நிப்பாட்டாங்க, மௌனான் சொல்லு உன் உள்ளம் தானா துடிக்கும், அல்லாஹை சொல்லி அடையினாங்க. இன்னைக்கு இந்த சமூகம் அந்த இசுகளை எல்லாம் கையில் எடுக்கல, பயந்து போய் நிற்கிறான், பரிசுனா பயந்து போய் துடிக்கிறான், தனியா எதை எதிர்கொள்வதற்கு பயந்து போய் நிற்கிறான், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுவோம் தெரியாம தவிக்கிறான். இஸ்முல்லாரின் அத்துணையும் இருக்கிறது மௌலா என்று சொல்லுங்கள், திரும்பி எழுந்திருந்தார்கள் அல்லவா. குரான் அல்லாஹ் அழகா பதிவு செய்வான்,
حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير இந்த வார்த்தை வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு அடி இந்த வார்த்தை சொல்ற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி எப்போ அந்த حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير வார்த்தை சொன்னாங்களோ صحابات சொல்லல ரசூலுல்லாஹ் சொல்லல அல்லாஹ் சொன்னா فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء இந்த மௌலாங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு பின்னாடி என் தனி மகத்துவம் அவர்களுக்கு கிடைத்தது சுபஹானல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வார்த்தை فانقلبوا بنعمة من الله وفضل என்னுடைய ரஹமத்தும் என் சிறப்பும் அவர்களுக்கு தனியா கிடைத்தது பாக்கியம் என்ன தெரியுமா லம் யம்சத்துஹும் சூஉன் ஒரு சின்ன ஒரு வெட்டுக்காய் கூட அடுத்து யாரும் கிடையாது இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னாடி அடி வாங்கி இஸ்லாமியர்கள் இந்த வார்த்தை மன சிகிச்சை செய்தது உல சிகிச்சை செய்தது உள்ளத்தில் மாற்றத்தை கொடுத்தது அல்லாஹ்வை அழைக்கிற பொழுது அல்லாஹ் பக்கத்துல வந்து நின்னா வெற்றியுடைய உச்சத்திற்கு அல்லாஹ் கூப்பிட்டு போனான் என்கிற அற்புதமான இடங்களை சொல்கிற இடத்துல குர்ஆனும் ஹதீஸும் நிறைய கற்று தருகிறது அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் கற்று வைத்துக் கொள்ள வேண்டும் சில சில வார்த்தைகள் உண்டு அதனுடைய பலன் இந்த உலகத்திலும் அடைய முடியும் மறுமையிலும் மிகப்பெரிய பாக்கியமாய் அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 பெயர்களில் நிறைய பாக்கியங்களும் நிறைய வாழ்வின் சூட்சமங்களும் இருக்கிறது குறைந்தபட்சம் அதை மனனம் செய்வோம் மனனம் செய்ய முடியாதவர்கள் தினம் தினம் ஓதுவோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதி துஆ செய்யுங்கள் உங்களின் அத்துணை ஹலாலான ஹாஜாத்தும் நிறைவேற்றப்படும் ரசூலுல்லாஹ் உல சிகிச்சை அழித்தவிந்து உண்டான வாழ்வினுடைய சூழல் தடுமாற்றம் எல்லாம் சரி செய்யப்படுவது நமக்கு பெரும் பாக்கியமே துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்க போகுதுன்னு தெரியலையே நானும் தான் வேலை நல்லா இருக்குன்னு கேட்கிறேன் போன பொண்டாடு நல்லா இருக்குன்னு கேட்கிறேன் புள்ள நல்லா இருக்குன்னு கேட்கிறேன் குடும்பத்தை பிரச்சனைக்காக கேட்கிறேன் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நம்பிக்கையுடன் ஓதி கேளுங்கள் அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிற பாடங்களை எல்லாம் இன்று அடுத்த சமூகம் கையில் எடுக்கிறது அவர்கள் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையை சந்திக்கிறார்கள் என்கிற பொழுது நாம் இன்னும் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற பாடங்களை நாம் சிந்தனையில் எடுப்போம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வைத்திருக்கிற அந்த பெயரை கொண்டு அல்லாஹை சந்தோஷமாய் அழைப்போம் நாம் அழைக்கிற அந்த அழைப்பில் அல்லாஹ் சந்தோஷம் அடையட்டும் நம்முடைய வாழ்வின் எல்லா துக்கங்களும் எல்லா சூழல்களும் எல்லா சவால்களும் அல்லாஹை உதவி கொண்டு சந்தோஷமாய் மாறட்டும் என்கிற வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் மாஸ்டர் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு